ராகுல் சாதிக்கு இன்றைக்கு இரண்டு வருஷம் சிறைச்சாலை இந்த நாட்டில் திருடர்கள் எல்லாம் மோடின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னார் யதார்த்தமாக ஒரு ஓமையாக சொல்லுகிறார் மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உறுத்துபவர் ராகுல் காந்தி ஆகவே அவர் மீது வழக்கு என்ன சொன்னார் அதானி பத்து லட்சம் மில்லியன் டாலர் மதிப்பீட்டிற்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்னார் பங்குச்சந்தை சந்தை ஊழல் பாராளுமன்றத்தினுடைய தனிக்குழு கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்று போராடினார் தொடர்ந்து ஒரே குரலாக மோடி பிரதம மந்திரி அவர்களுடைய நண்பராக இருக்கிற அதானியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அவரை விடமாட்டேன் என்று சொன்னார் நீ எம்பி இருக்கிறதுனால தான் பேசுறேன் சொல்லி இந்த மோடியை பத்தி சொன்ன சூரத்தில் கொண்டு போய் கொண்டு கர்நாடகத்தில் பேசினதுக்கு சூரத்தில் போய் போட்டு அவர் பேசியது ஒரு சமுதாயத்தை புண்படுத்தி விட்டதுன்னு சொல்லி ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்து ரெண்டு வருஷம் குற்ற வழக்கில் தண்டனை ஆனால் உன் பதவி போயிருன்னு சொல்லி அடுத்த பதவியை பறிச்சுட்டான் பார்லிமெண்ட்ல அருமை பெரியவர்களா இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கூட்டமானது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கள் லெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற ஆறு கோடி தமிழ் கணி நீக்கமெற நிறைந்திருக்கிற திராவிட நாயகர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு எழுபதாவது பிறந்தநாள் விழா என்ற சூழ்நிலையில் பூலாம்பட்டி பேரூராட்சியில் மாற்று இயக்கங்கள் எல்லாம் மிரழுகிற வகையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அருமை நண்பர்கள் பழனிசாமி அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் அழகுத்துறையவர்களும் மிகச் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த பகுதி மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குகிற விழாவாக தன்னுடைய தலைவர் பிறந்தநாள் விழாவை எழுபதாவது பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நண்பர்கள மாவட்ட கழகத்தின் சார்பாக அருமை தம்பி அழகுதுரை அவர்களுக்கும் பழனிசாமி அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் நல்லதம்பி அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றிய கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் என்னுடைய பணிவு கலந்த நன்றியும் வணக்கத்தையும் காணிக்கையாக கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை நண்பர் பழனிசாமி இங்கே வரவுரைப்பை ஆற்றுகிற பொழுது சொன்னார் எண்ணி பார்க்கிறேன் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் வெல்லும் என்று சொன்னார் அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது இந்த பகுதிக்கு நான் வருகின்றிருக்கிறேன் சிலர் திராவிட முன்னேற்றக் கழக ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது ஈக்களைப் போல மொய்த்து நிற்பார்கள் எதிர்க்கன்று என்று சொன்னவுடன் சிலர் பின்வாங்குவார்கள் இது வாடிக்கையாக எல்லா இயக்கங்களும் இருக்கிற உண்மைதான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எப்படியோ அப்படி சில பழனிசாமிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்குத்தான் அவர் தர்மத்தின் வாழுதனை சூதுகவும் தர்மம் வெல்லும் என்று சொன்னார் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது நான் வந்திருக்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய அருமை தம்பி அழகுதுரை ஒன்றிய கழக செயலாளராக இருந்தவர் ஒரு பாரம்பரிய முக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் தந்தையார் விஷா காலத்தில் இருந்து இன்றைக்கு இருக்கிற தோழர்கள் ஆகட்டும் அவருடைய தந்தையாகட்டும் அழகுதுறை ஆகட்டும் அவர் தந்தையாகட்டும் இன்றைக்கு இருக்கிற முருகேசன் ஆகட்டும் பூவா கவுண்டர் ஆகட்டும் தம்பி பழனிசாமி ஆகட்டும் இது இயக்கத்தின் மீது கொள்கை பிடிப்பு கொண்டிருக்கிறவர்கள் இயக்க தலைமை மீது பற்று கொண்டிருக்கிறவர்கள் அன்றைக்கு ஒரு காலகட்டத்திலே கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா தன் அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை மிரட்டி விடலாம் உரட்டி விடலாம் என்று சொல்லி நம்முடைய குடும்பத் தலைவராக இந்த மாவட்டத்தில் நம்ம எல்லாம் ஆளாக்கி இந்த இயக்கத்தினுடைய தூணாக முதுகெலும்பாக ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்விலே இந்த மாவட்டத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொரு தோழர்களுடைய ரத்த நாளங்களிலும் இன்றைக்கு உயிராய் உணர்வாய் விளங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் அவர் கைது செய்யப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார் எப்பொழுதெல்லாம் இயக்கம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுதோ அது மிஷா காலமாக இருந்தாலும் சரி அதற்கு பின்னிட்டும் சரி அழகுதுறையினுடைய தந்தையார் அன்றைக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் போல அழகுதுறை அன்றைக்கு வீரபாண்டியார் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது தளபதி இன்றைக்கு தலைவராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அருமையண்ணன் தளபதி அவர்கள் எதிர்கட்சியாக அன்றைக்கு இளைஞரணி செயலாளராக சேலம் மாவட்டத்திற்கு பொதுக்கூட்டத்துக்கு வருகிறார் மாவட்டத்திலே தலைமையை சிறைபிடித்து வைத்திருக்கிறார் ஜெயலலிதா கோயமுத்தூர் சிறைச்சாலையிலே வீரபாண்டியார் பொய்யான வழக்கிற்காக பொய்யான குற்றச்சாட்டுக்காக துன்புறுத்தப்பட்டு அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார் கோயமுத்தூரிலிருந்து திருச்சி என்றும் திருச்சியிலிருந்து வேலூர் என்று சொல்லி அலைகளைக்கப்பட்டு குண்டர் சட்டத்தில்லாம் கூட அவரை வழக்கு பதிய செய்து பொய் வழக்கு போட்டு துன்புறுத்தி பார்த்தார்கள் அன்றைய காலகட்டத்திலே அவர் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அண்ணன் தளபதி அவர்கள் நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஜெயலலிதா அம்மையாரனுடைய அராஜ போக்கை கண்டித்து அதிமுக ஆட்சியினுடைய அவலங்களை தோல் காட்டுகிற வகையில் நாடு முழுவதும் நடைபெற்ற கூட்டம் சேலத்திலே அண்ணன் வீரபாண்டியார் இல்லை அண்ணன் தளபதி அவர்கள் சேலத்துக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு பல்வேறு தலைவர்கள் போனார்கள் அதை போல சேலத்திற்கு தளபதியை தலைவர் கலைஞர் அவர்கள் வீரபாண்டியார் சிறைச்சாலையில் இருக்கிறார் நீ போய் அந்த கூட்டத்தை அங்கே நடாத்தி விட்டுவான் என்று சொன்ன அந்த கட்டளை ஏற்று சேலத்திற்கு வருகிற பொழுது வீரபாண்டியார் சிறைச்சாலையில் இருக்கிறார் எப்படி இந்த கூட்டம் நடத்துவது சம்பித்து போயிருக்கிறான் கழகத்தினுடைய தோழர்கள் அன்றைக்கு என்னை போன்றவர்களும் மத்திய மாவட்டத்தில் இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் போன்றவர்களும் இந்த மாவட்டத்தை இரு பகுதியாக பிரித்து கொண்டு அன்றைக்கு ஜெயலலிதா எவ்வளவு அராஜக போக்கை கடைபிடித்தாலும் அண்ணன் வீரபாண்டியாரை சிறைப்பிடித்தாலும் அந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்துவோம் என்று சூளுரை ஏற்று நான் பூலாம்பெட்டிக்கு அழகுதுறையை வந்து சந்திக்கிறேன் முதல் ஆளாக அன்றைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இந்த பகுதியில் இருந்து திரட்டி கொண்டு வந்தவன் இந்த அழகுதுறை பலர் முன்வரவில்லை நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை பலர் ஏன் எதற்கு என்று கூட கேள்வி கேட்டார்கள் அப்படி இயக்க தலைமை மீது கொண்டிருக்கிற தொண்டன் தான் இன்றைக்கு அதே இடத்திலே அந்த பேரூர் மண்டத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை இந்த இயக்கத்தில் உழைப்பவர்களை பிடிக்கிற இயக்கம் தலைமை திராவிட முன்னேற்றக் கழகம் உழைப்பவர்கள் என்றைக்கும் வீண் போவதில்லை அதற்கு உதாரணம்தான் தான் அழகுதுரை அதற்கு உதாரணம் தான் இங்க இருக்கிற பழனிசாமி அதற்கு தான் இங்கு இருக்கிற நல்லதம்பியும் பூவா கவுண்டரும் முருகேசன் அவர்களும் ஆக அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இயக்கம் நல்ல நிலையில வழிவோடும் பொலிவோடும் இருக்கிற பொழுது மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் நான் எண்ணி பார்க்கிறேன் அழகுதுறை பேரூர் மன்ற தலைவராக வரக்கூடாது என்று உள்ளிருந்தே சில வியாதிகள் கொன்று பார்த்தன அதைத்தான் பழனிசாமி தர்மத்தின் வாழுதனை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொன்னார்கள் அழகுதுறை வென்றார் இன்றைக்கு இந்த பேரூர் மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறார் சொன்னார்கள் பூலாம்பட்டியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை கரைதேர்த்துவது கடினம் என்று சொல்லி பார்த்தார்கள் என்னிடத்தில் ஏனென்றால் இது எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் வருகிறதாம் அதிமுக கோட்டையாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த தொகுதியாம் ஆகவே அங்கே ஒன்றும் செய்ய முடியாது என்று ஏகடியம் பேசியவர்களுடைய முகத்திலே கரியை பூசிய தோழர்கள் தான் இன்றைக்கு தான் கொண்டிருக்கிற கொள்கைக்கும் தலைமைக்கும் இன்றைக்கு விசுவாசமிக்கவர்களாக இன்றைக்கு இந்த விழாவை எடுத்திருக்கிறார்கள் எழுபது வயது அவருக்கு எழுபது வயது தோற்றத்திலாக இருக்கிறார் ஒரு மனிதனுடைய செயல்பாடு தான் அவருக்கு வயது என்னையெல்லாம் சிலர் கேட்பார்கள் சில வேறு இடத்துல கேட்டால் எப்படி இருக்குன்னு கேட்டா ஏதோ இருக்கிறேன் பார் இன்னொருத்தருட்ட போய் கேட்டான் ஐயா எப்படி இருக்கீங்க பழக்க வழக்கத்தில் ஒருவர் ஒருவர் அந்த ப இப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நலம் விசாரிக்கிறதில் சொல்லும்போது எப்படி இருக்கீங்க முரியேசன் அப்படின்னா அது போகுது அப்படின்பார் சுந்தரத்தை கேட்டால் எப்படியோ இருக்குது போயிட்டிருக்குது தள்ளிகிட்டு இருக்குதும்பார் சிலர் சொல்லுவார்கள் அந்த சொல்லு இருக்கிறது அந்த நடவடிக்கை இருக்கிறத எப்படி இருக்கீங்க கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படின் பாரு அந்த எண்ணங்கள் அந்த செயல்பாடுகள் அவருடைய செயல்பாடு தான் அவரை மதிக்கக்கூடியது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு உதாரண புருஷராக இருக்கிறார் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய ஈடு இணையற்ற முதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய செயல்பாட்டால் இன்றைக்கு எழுபது வயது அல்ல இருபத்தி ஏழு வயது இளைஞராக இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு முதலமைச்சராக முதன்மை முதலமைச்சராக விளங்கி கொண்டிருக்கிறவர் அவருக்கு வயது எழுபது எழுபதாவது பிறந்த நாள் ஆனால் அவருடைய செயல்பாடு இன்றைக்கு இருபத்தி ஏழு வயது மிக்க இளைஞராக இருக்கிறார் என்றுதான் அவரை நாங்கள் பார்க்கிறோம் மற்றவர்களுக்கு உதாரணமாக காலையிலிருந்து இரவு வரை ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு என்று ஏழு என்று சொல்லுகிறார் அவருக்கு நேரம் போதவில்லை ஒரு நாளைக்கு கோயம்புத்தூர் அன்றைக்கு மாலையே திருச்சி அன்றைக்கு மாலையே இரவே சென்னை என்று சுற்றி சுற்றி பணியாற்றியவர் எவ்வளவோ தலைவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்தியாவில் இவர் அளவிற்கு மக்களை சந்தித்தவர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் எனக்கு சந்தேகம்தான் அது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி வட இந்தியாவில் இருக்கிற சில தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் பிரபலமாக இருக்கிறவர்கள் இருந்தாலும் சரி மக்களை நேருக்கு நேர் கட்சியினரை சந்திப்பார்கள் கட்சி நிகழ்ச்சியில் இருந்திருப்பார்கள் மக்களை நேருக்கு நேர் எவ்வளவு சந்தித்திருப்பார்கள் என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்கும் அம்மையார் ஜெயலலிதா வாழுகிற பொழுது அவர் கூட்டம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலேயே தேர்தல் பிரச்சாரத்தை கூட ஒரு நாலு இடத்துல தான் போடுவாங்க நாலு இடத்துல தான் கூட்டமே நடக்கும் திருச்சியில் நடக்கும் மதுரையில் நடக்கும் கோயமுத்தூரில் நடக்கும் இல்லை திருநெல்வேலியிலையோ சென்னையிலையோ ஒரு நாலு இடத்துல தான் போடுவாங்க அதுவும் சாலையில் வருவாங்க காரில் வருவாங்களான்னு இல்லை விமானத்தில் தான் வருவாங்க ஹெலிகாப்டரில் தான் வருவாங்க வந்து நாலு இடத்துல பேசுவாங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க தான் அவங்க அவ்வளோதான் அவங்களுடைய மக்கள் சந்திப்பு எம்ஜிஆர் வருவார் ரெண்டு நாளை கழிச்சு பிரச்சாரத்துக்கு தான் வருவார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எங்கேயாவது ஒரு கூட்டம் போடுவாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து வருவார் மக்களை சந்திச்சுட்டு கூட்டத்தை சந்திச்சுட்டு கட்சிக்காரரை செஞ்சுட்டு பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் எண்ணி பார்க்கிறேன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது நமக்கு நாமே என்று சொல்லி இந்த நாட்டு மக்களை நான் சந்திப்பேன் நாட்டு மக்களினுடைய பல்வேறு பிரிவினரையும் நான் சந்திப்பேன் அது ஆகட்டும் நெசவாளராகட்டும் மீனவராகட்டும் அல்லது வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிற ஏழை எளிய மக்களாகட்டும் பட்டியல் இனத்தவர்களாகட்டும் மகளிராகட்டும் குடும்ப தலைவிகளாகட்டும் என்று சொல்லி இன்றைக்கு மனைத்தொழி தொழிலாளர்களிருந்து விவசாய தொழிலாளர்களிருந்து மகளிர் சுய குழுக்களை நடத்துகிறவர்களிலிருந்து தொழில்

எடப்பாடி தொகுதிக்கு எடப்பாடி நகரத்தில் மக்களை சந்தித்தார் குடும்ப தலைவிகளை சந்தித்தார் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுகவினுடைய நிலைப்பாடு அன்றைக்கு அந்த தலைவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டார் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அது ஒரு மண்டபத்திலே அவர்களை குடும்ப தலைவிகளை குடும்பத்தை இன்றைக்கு தாங்கி பிடுகிற உங்களை போன்ற தாய்மார்களை சந்திக்கிறேன் என்று சொன்னதுதான் ஆயிரக்கணக்கில் நம்முடைய பெண்கள் அந்த மண்டபத்திலே கூடி அவர்கள் சொன்ன காட்சி இன்றைக்கும் பார்க்கிறோம் வர்ற போற அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா கொடுத்த அந்த ஓட்ட ஃபேனு மிக்சி கிரைண்டர்லாம் எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க அவர்கிட்ட நாட்டு நடப்பை தெரிந்து கொண்டார் அன்றைக்கு ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் இப்படி ஓட்டை உடசல்களை கொடுக்க என்று புரிந்து கொள்ளுகிற வகையிலே அவருடைய நிகழ்ச்சிகள் ஒன்றும் நாகப்பட்டினத்திற்கு போனால் அங்கே மீனவர்கள் மீனவர்களை அவர்களே இல்லங்களிலே சந்தி விட்டு அந்த மீன் பிடிக்கிறவர்களோடு கடலிலேயே பயணம் செய்தார் அவர்கள் எப்படி மீன் பிடிக்கிறார்கள் அவர்களுடைய கஷ்டம் என்ன நங்கவழிக்கு போனால் அங்கே நங்கவழியிலே பட்டு நெசவு செய்கிறவர்கள் இருக்கிறார் என்று சொன்னார் நெசவு தொழிலாளி எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தில் இருக்கிறான் என்று சொல்லி அவனோடு அந்த நெசவு தரியோடு அமர்ந்து அவனிடத்தில் பேசி அவன் கஷ்டங்களை கேட்டு தெரிந்து விட்டு போனார் டாஸ்மாக் ஊழியர்களா அவர்களுக்கு என்ன பிரச்சனை அரசு ஊழியர்களா அவர்களுக்கு என்ன பிரச்சனை மகளிர் உதவி குழுக்களை நடத்துவார்களா அந்த உதவி குழுக்களை அவர்கள் கடன் கிடைக்கிறதா என்ன செய்கிறார்கள் என்ன கஷ்டம் அவர்களுக்கு அரசாங்கத்தில் என்று கேட்டு தெரிந்தார் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் அன்றைக்கு நாற்பத்தைந்து நாட்கள் போனார் என்று சொன்னால் இந்திய துணை கட்டத்தில் வேறு எந்த அரசியல் தலைவரும் செய்கிறாத காரியத்தை அன்றைக்கு தளபதி செய்தார் ஏன் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அடிக்கடி நான் அண்ணா அல்ல அல்ல அவர்களை போல நான் அறிஞன் கிடையாது அவர்களைப் போல கல்வி கற்றவன் கிடையாது அவர்களைப் போல நான் பேசுகிற இலக்கியம் பேசுகிற கவிதை எழுதுகிறவன் கிடையாது அவர்களை என்னோடு ஒப்பிடாதீர்கள் ஆனால் உழைப்பேன் இந்த நாட்டு மக்களுக்காக உழைப்பேன் என்று சொல்லி உழைப்பாலேயே முதலமைச்சராக இருக்கிற தலைவருக்கு தான் இன்றைக்கு இந்த பிறந்தநாள் விழா அவருடைய உழைப்பு தான் இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறது உழைப்பிற்கு ஒரு உதாரணம் என்று சொல்லுகிற பொழுது அது நம்முடைய தளபதி தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் இன்றைக்கு உழைப்புக்கு ஒரு உதாரணம் உழைப்பாலேயே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற தலைவர் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு ஐந்து ஆண்டு காலம் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞருடைய பிள்ளை ஆனால் ஒரு நாள் கூட அவருடைய வாரிசு என்ற தோரணையிலே அவர் நடந்து கொண்டதல்ல நாற்பதாவது வயதில் தான் சட்டமன்ற உறுப்பினரே ஆகிறாரு இன்றைக்கெல்லாம் சாதாரண அரசியல் தலைவர்களுடைய மகன் வாரிசுகள் எந்த அளவிற்கு தலைகளாக நிற்கிறார்கள் என்பதை நாம் யதார்த்தமாக பார்க்கிறோம் ஆனால் தன்னுடைய உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உழைப்பு தான் அவரை உயர்த்தி இருக்கிறது அவருக்கு நாம் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் அன்றைக்கு அவர் கட்ட பாடம் நமக்கு நாம் அடையவில்லை நெசவாளர்களை பார்த்தால் பனை தொழிலாளிகளை பார்த்தால் அந்த பனை தொழிலாளிகளுக்கு என்னென்ன பிரச்சனை விவசாயிகளை பார்த்தால் அவர்கள் விவசாய பயிரிடுவதில் என்னென்ன பிரச்சனை இப்படி பார்த்து பார்த்து கற்றுக்கொண்ட இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது இந்த நாட்டுடைய பிரச்சனையை நேரடியாக தெரிந்து கொண்டு இன்னைக்கு செயலாக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் பல தலைவர்கள் அன்றைக்கெல்லாம் நான் அவருடத்துல போகும்போது சொல்லுவார் கட்சிக்காரர் தயவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் சொல்லுங்க நான் கூட நினைப்பேன் அந்த கட்சியில வந்து கட்டமைப்பில் இருக்கிறவன் அமைப்பு சார் சார்ந்து இருக்கிறவன் அவன் தான் உழைக்கிறவன் அவன் தான் வாக்கு வங்கியை கொண்டு வந்து சேர்க்கிறவன் இந்த இயக்கத்திற்காகவே அவன் அணுகுண்டு போல தன் உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கிற தோழர்கள் ஆர்வமாக ஓடி வருகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுவார் இந்த நாட்டிலே மக்களை யார் சந்திக்கிறார்கள் கட்சிக்காரரை எல்லா இடத்திலும் சந்திக்கிறோம் திருமணத்திலே சந்திக்கிறோம் நிகழ்ச்சிகளிலே சந்திக்கிறோம் பொதுக்கூட்டத்திலே சந்திக்கிறோம் ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பொதுமக்களை மட்டும் சந்திக்கிற நிகழ்ச்சி தான் நமக்கு நாமே நிகழ்ச்சி அதில் அந்த பொதுமக்களுடைய உணர்வுகளை மட்டும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நம்முடைய ஆட்சி அமையப்பெற வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு அந்த பொதுமக்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு ஒரு ஆட்சி நடக்கிறது என்று சொன்னார் அது அண்ணன் தளபதியினுடைய ஆட்சி பாருங்கள் இன்னைக்கு நண்பர் பன்னீர்செல்வம் இந்த மேடையில் பேசுகிற பொழுது அவர் திட்டங்களை எல்லாம் அடுக்கி கொண்டு போனார் இல்லம் தேடி கல்வி நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தார் என்று சொன்னால் என்றைக்கும் அப்படிப்பட்ட தலைவரை நாம் பார்க்க முடியாது என்ன சொல்றாரோ அதை செய்வார் என்ன உங்களுக்கு தேவையோ அதை செய்வார் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் கொரோனா காலத்தில் நீங்கள் பட்ட கடன் அந்த ஐயாயிரம் கொடுக்க சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர் இந்த தொகுதியில் இன்னைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் அன்னைக்கு நீ கொடுக்கலின்னு சொன்னால் நான் முதலமைச்சராக வந்து அந்த மீதி நாலாயிரத்தை இந்த மக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் இன்னைக்கு கொடுத்தா இல்லம் தேடி கல்வி என்று சொன்னால் அந்த கொரோனா காலத்தில் பள்ளி செய்யும் பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை இழந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த கல்விக்கு ஈடாக அவர்கள் கல்வி கற்க வேண்டும் அந்த இழந்த அந்த நாட்களை பயிலுகிற நாட்களை நாம் வீட்டிலேயே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பயிற்சியாளர்களை வைத்து இல்லம் தேடி கல்வி என்று வீட்டுக்கே சென்று அந்த பாடத்தை எதாவது அவங்க கொரோனா காலத்தில் விட்டுட்டாங்களோ அந்த பாடத்துக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க வந்தார் அதான் இல்லம் தேடி கல்வி யாரும் செய்ய மாட்டார் உன்னுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய பிள்ளை நன்றாக படிக்கணுமே கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடம் இல்லையே அந்த விட்ட பாடத்திலாம் படிக்கணுமே நீ நினைக்கிற அதனால் அவர் செஞ்சார் வில்லம் தேடி கல்வி அந்த பயிற்சியாளர்களை அந்த கல்வியாளர்களை அந்த பாடம் எடுக்கிற வகுப்பு எடுக்கிற அந்த ஆசிரியர்களை டெம்பரவரியாக நியமித்து அவங்கள வீட்டில் போய் பாடம் நடத்த சொன்னார் நீ பட்டக்கடன் நாலாயிரம் இருக்கும்னா ஐயாயிரம் கேட்டோமே ஆயிரம் தானே எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு அப்படியே அவர் ஏமாத்துட்டு போயிட்டாரே மீதி நாலாயிரத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னனே அதை கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாரு சொன்னாரே பண்டிரு நீ காதல ஓட்டிருக்கிற மூக்குத்தியும் கம்மலும் வளையிலும் தானே அத்த அவசரத்துக்கு உனக்கு பயன்படுது அந்த நகையெல்லாம் கடனாக வைக்கிறவங்க யாரு மிட்டாமிராசா ஜமீன்தாரா பஸ் ஓனரா நிலச்சிவாந்தாரா தொழிலதிபர்களா இல்லை சாதாரண மக்கள் ஏழை மக்கள் தன்னுடைய மகன் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அதுதான் அவங்களுக்கு கை கொடுக்கும் பிள்ளை சமைஞ்சு வந்துட்டானா அவளுக்கு சீர் செய்யறதுக்கு அதுதான் கை கொடுக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்து பிரசவத்துக்கு வராளா அந்த பிரசவம் பார்க்கறதுக்கு அதுதான் அந்த நகையை அடகு வைக்கிறது தான் அவளுக்கு கை கொடுக்கும் இதை உணர்ந்த தலைவர் தான் அது உனக்கு சேமிப்பாக அமைய வேண்டும் அந்த கடன் உனக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் அந்த நகை கடனை எல்லாம் தள்ளுபடி செய்தார் இங்கே ஒரு நண்பர் பேசினாரே பார்த்து பார்த்து பெண்களுக்காக ஒரு ஆட்சி இன்றைக்கு ஒன்னரை ஆண்டு காலத்தில் செய்த அந்த திட்டங்கள் அவர் கொடுத்திருக்கிற அந்த நலன்கள் பலன்கள் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது நாலாயிரமும் கொடுத்தாரு கடனை தள்ளுபடி பண்ணார் இன்னைக்கு நம்ம பிள்ளை படிக்கணும்னு சொல்லித்தான் அதற்கு புதுப்பை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க எல்லாம் பட்டம் பயிலணும் கல்லூரிக்கு போகணும் அவருடைய என்ன என்ன ஒவ்வொரு தாய்மாரும் நீ நினைக்கிறிய இங்கே எவ்வளவு பேர் பள்ளிக்கூடம் போகாதவங்க வந்திருக்குறீங்க எவ்வளோ பேர் பள்ளிக்கூடத்தில் பாதியிலே நிறுத்தினவங்க வந்திருக்குறீங்க நல்லா படித்தவங்களை கூட நிறுத்திருப்பாங்களே நம்ம வீட்டில் பத்தாம் கிளாஸ் வாய் சமைஞ்சு போயிட்டோம்னா கல்யாணம் கட்டி கொடுத்திருப்பாங்களே நீ பார்க்காத அந்த கல்லூரியை உன் வாரிசு உன் மகள் பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் புதுமை பெண் திட்டத்தை கொடுத்து மாதம் ஆயிரத்தை கொடுத்த அவள் கல்லூரி முடிக்கிறவரை அந்த ஆயிரத்தை கொடுத்திருக்கிறார் இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது எந்த மாநிலத்திலும் கிடையாது இன்றைக்கு சுய உதவி குழுக்கள் உலாம்பெட்டியிலே இருக்கிற மகளிர் சுய உதவி குழுக்களிலே வாங்கிய கடன்கள் இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மாவட்டத்திலே மகளிர்கள் வாங்கிய கடன்கள் இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சுய உதவி குழுக்கள் இன்றைக்கு அவர்கள் ஆரம்பித்து அதன் கடன் பெற்றிருக்கிறவர்கள் அந்த கடன் சுமையிலே இருக்கிறவர்களை இன்றைக்கு நீக்கி இருக்கிறது அந்த அரசாங்கம் ஏனென்று சொன்னால் அந்த மகளிர் அவள் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வேறு எந்த ஆட்சி இப்படி பார்த்து பார்த்து செய்தது இன்றைக்கு நாளாக இருக்கிறேன் போகிறேன் வரேன்னா பஸ்ஸில் ஏறி போனால் நான் டிக்கெட் வாங்கணும் உங்களுக்கு டிக்கெட் இல்லையே எதுக்காக தேர்தல் காலத்தில் சொன்னாரா எனக்கு ஓட்டு போடுங்க நான் ஆட்சிக்கு வந்தா நீங்கள் பெண்கள் எல்லாம் போக்குவரத்தில் பயணம் செய்யும்போது பயணச்சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரா கேட்கல சொல்லாதையும் செஞ்சார் ஏன் தெரியுமா அப்படி நீ பஸ்ஸில் போறது வர்றது அந்த டிக்கெட்டு வாங்காமல் மிச்சம் பண்ணுறிய சிறுபாடு பண்ணுறிய அது கூட உன்னுடைய குடும்ப செலவுக்கு பயன்பட வேண்டும் என்று தான் இன்றைக்கு அந்த பயணச்சீட்டை கூட பெண்களுக்கு ரத்து செஞ்சார் நேத்தோடு மேசியை வச்சுக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமே பஸ்ஸில் ஏறுனா நீ எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் டிக்கெட்டு வாங்கிட்டு உட்காருமா உனக்கு அது இல்லை என் தலைவன் கொடுத்துருக்கான் இந்த நாட்டினுடைய பெண்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள் அவர்கள் தான் இந்த பார குடும்பத்துடைய பாரத்தை சுமப்பவர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க செய்யற வேலையை நம்மளாம் செய்ய முடியாதியா ஒரு வாரம் நீங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி பாருங்க ஓட்டு வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆம்படையானுங்க நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த ஊடு நாறி போயிடும் காலையில் எழுந்திரிச்சு வாசல் கூட்டுறதுலேருந்து தண்ணி தெளித்து கோலம் போடுறதுலேருந்து அந்த பிள்ளைக்கு சோறாக்கி வச்சு பள்ளிக்கூடம் அனுப்புறதுலேருந்து அதை குளிப்பாட்டி எண்ணெயை தடவி சீவி பூ வச்சு அதுக்கு சீருடைய மாற்றி விட்டு அது இட்லியோ கஞ்சியோ எதையோ ஊற்றி தாட்டி விட்டு இவனுக்கும் வடித்து கொட்டி இவங்க தின்னதை எல்லாம் வரக்கு வரக்குன்னு அந்த பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சு அடுத்து மத்தியானத்துக்குரிய சாப்பாட்டையும் அந்த அரிசியை போட்டு நாலு காய அரிஞ்சு எதையா பண்ணி கீரையை கடைஞ்சி பருப்பு வச்சு போட்டு முடித்து அக்கடான்னு நீ உக்காடுறப்ப அந்த குக்கர் விசியில் அடிக்கும் ஓடு 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 மூணு விஷயம் ஆகி போச்சு அது நிறுத்துறா நிறுத்துறா அரிச்சு கொலைஞ்சு போயிருன்னு சொல்லி எடுத்து வச்சு வடிச்சு அவனுக்கு கொற்றையே இரவு பத்து மணி ஆனாலும் எல்லாம் தூங்கி கொரட்ட விடுறதுக்கு அப்புறமும் அந்த சமயக்கட்டில் சலதாரையில் உட்காந்துக்கிட்டு மடிச்சு அதெல்லாம் அந்த கழுவி சுத்தமாக வச்சுட்டு அடுத்த நாளுக்கு நீ தயாராக துவச்சி சோப்பை போட்டு பண்ணி பண்ற இந்த வேலையை யாராவது நம்மால் செய்ய முடியுமா ஒரு வாரம் நிறுத்திப்பார் இதை உணர்ந்த தலைவர் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற காரணத்தினாலே தான் பெண் தாய்மார்கள இன்றைக்கு உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்கிறார் நீங்கள் வளர்க்கப்பட வேண்டும் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் நன்றாக இருந்தால் இந்த வீடு நன்றாக இருக்கும் வீடு நன்றாக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும் என்று உணர்ந்திருக்கிற தலைவர் இருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு பெண்களுக்கு அவ்வளவு சலுகைகள் இருபத்தி நாலாயிரம் கோடி கொடுத்தார் ஆட்சிக்கு வந்தவுடனே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இன்றைக்கு போன பட்ஜெட்டில் ஒரு வாரத்துக்கு முன்பாக சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் முப்பதாயிரம் கோடியை அறிவிச்சிருக்காரு அப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக்சிடென்ட் கூட அவன் உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணுறான் ஒரு லட்ச ரூபாய் செலவாகுதுன்னா போதும் நம்மை காக்கு நாற்பத்தெட்டு திட்டம்னு சொல்லி அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி மூணு ஹாஸ்பிட்டலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அங்கே போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நம்ம பையன் பைக்கில் போய் மண்டையை உடைச்சிட்டான் ரத்தம் போகுது அவன் உயிருக்கு ஆபத்தான நிலமையில இருக்கிறான் அவனுக்கு குரல் நுரையீரலில் அடிபட்டுருச்சு மூச்சோட சிரமப்படுறான் அடிபட்டுருச்சு வயிற்றில் ஏறிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி பேச்சு மூச்சு இல்லாமல் மூளை செலவே போச்சு என்ன நிலையாக இருந்தாலும் அவனுக்கு உடனடியாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உயர் சிகிச்சை ஒரு லட்சம் ரூபாய் அவன் சிகிச்சைக்கு ஆனாலும் அரசு ஏற்கன திட்டம் தான் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் இந்தியாவுல வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது எல்லம் தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் நம் ஆளு பாவம் ரத்த கொதிப்பு இருக்கும் ஏதாவது ஒரு டாக்டர் மருத்துவ முகாம் அது இதுன்னு செய்கிறத பார்த்துருப்பீங்க இன்றைக்கு பூலாம்பட்டியில் கூட நம்ம இந்த இந்த பிளாக்கில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர்த்துக்கு இந்த ஒரு வருஷத்தில் வந்து டெஸ்ட் பண்ணி முடித்தாச்சு மருத்துவ முகாமில் ஐயாயிரம் பேர்த்துக்கு பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா டயபெட்டிக் இருக்கா இரத்த கொதிப்பு இருக்குதா அல்லது சக்கரை நோய் இருக்குதா அவங்களுக்கு என்ன நோய் இருக்குதுன்னு அந்த முகாமில் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்க நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட நான்கு முகாம்கள் முடிவடைந்து விட்டது ஓராண்டு காலத்தில் மூணு மாசத்துக்கு ஒரு முகாம் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன்றியங்களும் இன்றைக்கு முடிந்திருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அந்த மருத்துவ முகாமில் பயன்பெற்றிருக்கிறார்கள் அவனுக்கு இரத்த கொதிப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா போதாது நம்ம மாயா இருக்குது எழுபது வயசு ஆகிடுச்சு பாட்டன் இருக்கிறான் எழுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு அவங்க பூலாம்பட்டியில் எங்கே மருந்து வாங்குறது எப்படி வாங்குறது யாருக்கு வாங்குறது இன்னைக்கு கூட கிட்ட கேட்டேன் மருத்துவ செலவுக்கு மருந்து வாங்க முடியாமல் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நீ கவரில் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிச்சு பழனிசாமி அது மாதிரி அவன் மருந்து எங்கே போய் வாங்குவான் பூலாம்பட்டியிலேருந்து அவனை பஸ் ஏறி அந்த தாத்தாவை அனுப்பிச்சுடணும்னு சொன்னால் தனியாக போயிட்டு வர முடியுமா அன்னைக்கு நீ கூலி இழக்கணும் வேலைக்கு போக முடியாது களை எடுக்க போக முடியாது அல்லது வேறு என்ன பணியை செய்கிறியோ அந்த வேலைக்கு போக முடியாது அந்த பெரியவரை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் நால் ஃபுல்லாக டோக்கனை வாங்கிட்டு அங்கே உட்காந்துருந்து அந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் பார்த்து அவருக்கு வேண்டிய மருந்தை வாங்கி கொடுக்கணும்னா ஒரு நாளே போயிடும் அதுக்காக தான் மக்களை தேடி மருத்துவனு தலைவர் தளபதி கொடுத்தாரு மருத்துவ வச்சிங்க நேராக அவங்க வீட்டுக்கே வந்து ரத்த கொதிப்பாக அவங்களுக்கு மாதத்துக்கு உண்டான அந்த ரத்த கொதிப்புக்கு உண்டான மருந்தை மொத்தமாக டப்பாவில் போட்டு கொடுத்துட்டு போகிறது தான் மக்களை தேடி மருத்துவம் சக்கர வியாதிக்கு காலையில் ஒரு மாத்திரை சாயந்தரம் ஒரு மாத்திரை இல்லை அரை மாத்திரை உனக்கு என்ன அளவு டாக்டர் கொடுத்துருக்கானோ அந்த மருதை மாதம் முழுவதுக்கும் வந்து உன் வீட்டில் தேடி வந்து கொடுத்துட்டு போகிறது தான் அந்த மக்களை தேடி மருத்துவம் சிறுநீரக பிரச்சனை இருந்தால் கூட டயாலிசிஸ் கேஸாக இருந்தால் கூட அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது அல்லது ஒரு முடக்குவாதம் அவர்களுக்கு எக்ஸைஸ் பிசியோதெரப்பி பண்ணி கொடுக்கறதுல இருந்து அத்தனையும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் அந்த மக்களை தேடி மருத்துவத்திலே இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நூற்றி ஒரு கோடி பெண்கள் இன்றைக்கு இலவசமாக போக்குவரத்திலே பயணம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நண்பர்கள ஒன்றரை ஆண்டு காலத்தில் இந்த நாடே மெச்சுகிற வகையிலே இந்திய துணை கண்டமே தமிழ்நாட்டை பார்த்து திரும்பி பார்க்கிற வகையில் இன்றைக்கு நல்லாட்சி நடாத்தி கொண்டிருக்கிற எங்கள் தளபதிக்குத்தான் இந்த பிறந்தநாள் விழா நான் நான் கேட்குறேன் எண்ணி பார்க்க இது மாதிரி நான் சொன்னேன் இந்த திட்டங்கள்லாம் என்னைக்காவது போன நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சாரு அன்னைக்கு தேர்தல் காலத்துல நான் சொன்னேன் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பேன்னாரு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி உன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆயிரம் ஆயிரம் தேடி வரப்போகுது இதையெல்லாம் என்னைக்காவது திமுக ஆட்சியில் பார்த்திருப்போம் பத்தாண்டு காலம் அந்த ஆட்சி இருந்ததே இந்த திட்டங்கள்ல ஏதாவது ஒரு திட்டத்தை அவர்கள் இந்த நாட்டிற்கு கொடுத்திருப்பார்களா ஒப்பிட்டு பாருங்கள் இவ்வளவு திட்டங்களை சொன்னேன் கண்கூடாக இந்த திட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று பாராட்டுகின்றன தேர்வு செய்திருக்கின்றன சர்வே எடுக்கிறான் அந்த யாரெல்லாம் நல்ல முதலமைச்சர்னு இன்றைக்கு நவீன் பட்நாயக் மம்தா பானர்ஜி நம்ம இதில் இருக்கிறார கேரளாவில் இருக்கிற பிரணாய்ஜி இதையெல்லாம் மீறி அவெல்லாம் நாலு முறை மூணு முறை முதலமைச்சர் இருந்தாங்க அவங்களெல்லாம் பீட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்பர் ஒன் முதலமைச்சர்னு அவன் சர்வேல கொடுக்குறான்னு சொன்னா அவன் யாரு என் கட்சிக்காரனா இந்தியா டுடேக்காரன் பாரம்பரியமா பத்திரிக்கை நடத்துற சர்வே நடத்துறவன் அவன் ஒரு துல்லியமா எடுத்துட்டான்னா அதுதான் மக்களுடைய இன்றைக்கு மனநிலை அவன் எடுக்கிற சர்வே தான் அவரை நம்பர் ஒன் முதலமைச்சர்னு சொல்கிறான்னா அதுதான் அண்ணா எடப்பாடி பழனிசாமியும் சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாரு என்ன செய்தார் ஆட்சியில் இருந்ததுதான் மிச்சம் இந்த நாட்டு மக்கள் தேர்தலை அவரை தேர்ந்தெடுத்தார்களாம் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி இல்லை அம்மையார் ஜெயலலிதா இறந்து போய்விட்டார் அவர் இறந்ததற்கு பின்னால் யார் முதலமைச்சர் என்று தேர்வு செய்கிற பொழுது எடுத்துக்கிட்டு பழனிசாமி தான் முதலமைச்சர் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் இருந்தார் கோவாத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார வச்சு ஏலம் எடுத்தவர் தானே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எவ்வளவு கோடியை கொடுத்துட்டு முதலமைச்சர் ஆனாங்கன்னு தெரியும் உங்களுக்கு வீடியோல தான் மூச்சுக்கு முன்னூறு தரமே மண்புழு மாதிரி ஊர்ந்து ஊர்ந்து அந்த அம்மாவை கால பிடிச்சி முதலமைச்சரான பிச்சைக்காரிக்கு பட்டத்து யானை இன்றைக்கு மாலை போட்டு முதலமைச்சர் ஆக்கியது போல முதலமைச்சரானவர் என்ன செய்தார் என்று நான் கேட்கிறேன் சொன்ன திட்டங்களில் ஏதாவது ஒன்றை செய்திருப்பாரா இன்னைக்கு தம்பி பழனிசாமி அழகு வரையில என்கிட்ட ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க குடிநீர் அபிவிருத்திக்கு மட்டும் ஒன்பது லட்சம் கொடுத்திருக்கு சுடுகாடு மேம்பாட்டுக்கு மூணு லட்சம் கொடுத்துருக்கு சிமெண்ட் சாலைக்கு நாலு லட்சம் கொடுத்துருக்கு கழிப்பிடம் பழுது பாக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கு சமுதாய கழிப்பிடம் பழுது பாக்கிறதுக்கு நான்கு புள்ளி எட்டு லட்சம் கொடுத்துருக்கு சார் தாலை மட்டும் ஒரு தார் சாலையை அறுபத்தஞ்சு ஐம்பதாயிரத்துக்கு போட்டிருக்கு சிமெண்ட் சாலையை இன்றைக்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு போட்டிருக்காரு தலைவர் தார் சாலையை ஒரு கோடியை நாற்பத்தொன்பது லட்சத்துக்கு இந்த ஆண்டுக்கு கொடுத்திருக்காரு நமக்கு நாம திட்டத்தில் கல்வெட் பண்ணி மட்டும் ரெண்டு கல்வெட் பண்ணி ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு மூணு கோடி பேருக்கு மூணு கோடி கோடி ரூபாய்க்கு இந்த பேரூராட்சியில் மட்டும் பணிகள் நடந்துருக்கிறது இதை விட சிறப்பு என்ன தெரியுமா விவசாயிகளுக்கெல்லாம் கடனை தள்ளுபடி பண்ணும் தலைவர் சொன்னார் அன்னைக்கு சொன்னார் தேர்தல் காலத்திலலாம் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லி நம்ம விவசாயியனுடைய விளைச்சல் பாதித்து அவன் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் அவர்களுடைய கோரிக்கை அவர்கள் வாங்கிய கூட்டுறவு கடனை எல்லாம் தள்ளுபடி செய்தால் நாங்கள் பிழைத்துக்கொள்வோம் என்று சொன்னார்கள் கேட்டார் நமக்கு நாம் திட்டத்தில் எல்லா விவசாயியும் சொன்னாங்க உரவிலை ஏறிப்போச்சு யூரியா விலை ஏறிப்போச்சு இடுபொருள் விலை ஏறிப்போச்சு இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது நானெல்லாம் ஒரு விவசாயி இன்னைக்கு பயிர் பண்ணணும்னா அவ்வளவு கஷ்டப்படுறோம் கரும்பு என்ன தான் விளைவிச்சாலும் கடைசியில் அந்த பன்னெண்டு மாதம் கழித்து வந்து பதிமூணு மாதம் கழித்து ஆலையில் வெட்டிக்கிட்டு போகலாம் வெயிட்ட பார்த்தோம்னா நாற்பது டன்னு கூட வரமாட்டேங்குது முட்டுவெளி செலவு கூட வரமாட்டேக்குது போடுற செலவு கூட நமக்கு வரமாட்டேக்குது இன்றைக்கி அதுதான் விவசாயினுடைய பொழப்பு முளைக்குச்சி கூட மீதமாக மாட்டேங்குது அப்படி கஷ்டப்படுறான் அதனால் அவன் விவசாய தள்ளுபடி பண்ணுனாரு நம்ம மாவட்டத்தில் என்னாச்சு தெரியுமா அதுவும் பூலாம்பெட்டியில் மட்டும் ஒரு கணக்கை சொல்கிறேன் ஐநூற்றி பதினேழு பேருக்கு லோன் கொடுத்ததே தப்புன்ட்டான் அதிகாரி ஏன்னா நம்மால் என்ன பண்ணிவிட்டான் நம்ம என்ன பயிர் வைக்கிறோம்னு சொல்லி அந்த சாகுபடி அடங்கலில் நம்ம அதை எழுதுவோம் வருஷம் வருஷம் நம்ம முன்சிப்பு எழுதுவார் நம்ம மஞ்சள் பயிர் பண்ணியிருந்தால் மஞ்சள் அப்படின்னு சாகுபடி அடங்கள்ல எழுதுவார் வாழை பயிர் பண்ணியிருந்தால் வாழைன்னு எழுதுவார் நம்ம இனிப்பு கரும்பு பயிர் பண்ணியிருந்தோம்னா இனிப்பு கரும்புன்னு எழுதுவார் பருத்தி போட்டிருந்தோம்னா பருத்தின்னு சாகுபடங்களில் எழுதுவார் ஆனால் இதை யாரும் நம்ம பார்க்கறது எல்லாம் சோளம் வதைச்ச மாதிரியும் கள்ளக்காய் வதைச்ச மாதிரியும் கம்பு வதைச்ச மாதிரியும் சாகுபடி அடங்கல இருக்குது அந்த அடங்கலை எடுத்துகிட்டு போய் நீ லோனு கூட்டுறவு சங்கத்தில் கேட்டேன்னு சொன்னால் நண்பார்கள சோளம் வதச்சிருக்குதுன்னு உன்னுடைய சாகுபடி அடங்கள்ல இருந்ததுன்னா உனக்கு எலிஜிபிலிட்டி லோனு எட்டாயிரம் தான் கிடைக்கும் கடலக்காய் வதச்ச மாதிரி உன் அடங்கள்ல இருந்ததுன்னு சொன்னால் நண்பர்களே உனக்கு ஏழாயிரம் ரூபா தான் கிடைக்கும் ஆனா நீ விளைவிக்கிறது மஞ்சள் விளைவிச்சிருக்க கரும்பை விளைவிச்சிருக்க ஆனால் அதுக்கு விளைக்கலுக்கு அதுக்கு லோன் எலிஜிபிலிட்டின்னு வந்தா உனக்கு வந்து எண்பதாயிரம் கிடைக்கும் மஞ்சளுக்கு ஏக்கராவுக்கு கரும்புனா ஐம்பதாயிரம் கிடைக்கும் நாற்பதாயிரம் கிடைக்கும் வாழைனா எண்பதாயிரம் கொடுப்பான் அதனால இவன் சோளம் கடலைன்னு இருக்கிற அடங்களை வச்சு உண்டான கரும்புக்கு உண்டான வாழைக்கு உண்டான அந்த அதிக தொகை லோனாக வாங்கிட்டான் ஐநூற்றி பதினேழு பேர் இந்த பூலாம்பட்டி கூட்டுறவு சங்கத்தில் மட்டும் இது என்ன முடிவு விதிமீறல் ஆயி போச்சு அடங்கல சோளம் இருக்குது தான் இருக்குது ஆனா நீ வாங்கலோன் மஞ்சளுக்குரிய லோன் வாழைக்குரிய லோன் வாங்கிவிட்ட அதனால தள்ளுபடி இது மாதிரி ஐம்பத்தி நாலாயிரம் குடும்பங்கள் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் புறக்கணிக்கப்பட்டன நம்ம பழனிசாமி போன்றவ அழகுத்துறை போன்றவங்க நம்ம பூவா கவுண்ட்ரு போன்றவங்களாம் வந்து ஐயையோ இப்படி ஆகி போச்சு விவசாயிலாம் மாட்டிக்கிட்டான் எப்படியாவது தலைவர்கிட்ட சொல்லணும் சொன்னு சொன்னாங்க எத்தனை கோடி ரூபாயின்னு கேட்டால் ஐநூற்றி முப்பத்தேழு கோடி இந்த ரெண்டு மாவட்டத்தில் மட்டும் தள்ளுபடி ஆகாமல் நெல்மணி நிற்கிது அவன் வீடு எங்கே போகிறது சுடுகாட்டுக்கா போகிறதோ அவன் தாலியை அடமானம் வைப்பான் எங்கே வச்சு அந்த விவசாயி இந்த கடனை கட்டுவான் கதறான் கத்துறான் நம்ம நல்லது மாதிரி ஆளுங்க ஒரு நூறு விவசாயி கூட்டிகிட்டு வாயான்னு சொல்லி கோட்டையில் போய் நிற்க வச்சு தலைவர்கிட்ட பார்த்து அந்த விவசாயெலாம் முறையிடுற மாதிரி பண்ணி இன்னைக்கு இந்த ஊரில் ஐநூற்றி பதினேழு பேருக்கும் அந்த விவசாய கடன் தள்ளுபடி இந்த சேலம் நாமக்கல் மாவட்டத்திலே மட்டும் ஐம்பத்தி நாலாயிரம் விவசாய குடும்பங்களுக்கு தள்ளுபடி செய்து ஐநூத்தி முப்பத்தி ஏழு கோடி இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார் இந்த விதி மீறலிலே மாட்டிக்கொண்ட விவசாயிகளுடைய வயிற்றிலே பாலை வாத்திருக்கிற அரசு கழக அரசு பார்த்து பார்த்து செய்தார் அந்த ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னா இல்ல அவங்க எப்படியா செய்வாங்க இன்றைக்கி நான்லாம் இருக்கிறேன்னா என் தலைவர் எனக்கு முகவரி கொடுத்திருந்தாருன்னா காலமெல்லாம் நான் நன்றியோடு இருப்பேன் சசிகலா உனக்கு முகவரி கொடுத்தாங்க நீ நன்றியோடு இருந்தையா ஒரே மாசத்தில் அவங்கள காலை வாரிட்டிய ஒரே மாதத்தில் அவங்கள முதுகு குத்திட்டிய அதுதான் போட்டும் அரசியல் நீ அப்ப மோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக கொத்தடுமையாக அந்த இயக்கத்தையே மாற்றிட்டீங்க அரசியலுக்கு வரேன் வரதிமுக அரசியல் இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அந்த தனித்துவம் அடையாளம் இன்றைக்கு இல்லை அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த அடையாளம் தனித்துவம் இல்லை காரணம் முதுகெலும்போடு அந்த அம்மையாரை கூட நாங்கள் சொன்னது நீ ஆளைத் தகுதியற்றவர் வாழை தகுதியற்றவர் அல்லன்னு நாங்கள் சொல்லவே இல்லை ஆளை தான் தகுதி இல்லைன்னு சொன்னோம் ஆனால் இந்த லேடி தான் பெருசு அந்த டாடி பெருசு இல்லைன்னு சூளுரைக்கும் எதிர்த்து நிற்கும் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை என்றைக்கும் விட்டு கொடுக்காது நம்ம அண்ணன் பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய பெயரை கூட மாற்றணும்னு மத்திய சர்க்காரால் நியமிக்கப்பட்ட கவர்னர் ரவி சட்டமன்றத்தில் வந்து சொல்லுகிறார் அவருக்கு ஆதரவாக இவர் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்கிற கொத்தனிமை புத்தியை அன்றைக்கு காண்பித்தார் நாட்டு மக்கள் மத்தியில் ஏன் ஒரு கவர்னர் இந்த நாட்டினுடைய பெயரை மாற்றணுங்கிறார் எங்க இருந்து பீகார்ல இருந்தும் சத்தீஸ்கர்லும் வந்துட்டு இந்த நாட்டை பத்தி அவருக்கு என்ன தெரியும் தமிழனை பற்றி என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி எப்படி தெரியும் இந்த தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி வந்தது எவ்வளவு போராடி இருப்போம் எவ்வளவு பேர் கோரிக்கை வச்சிருப்பான் எவ்வளவு நாள் கனவு தமிழ் தமிழ் என்று நம்முடைய மொழி நம்முடைய இனம் தமிழனுடைய இனம் அதனுடைய பெயராலே ஒரு நாடு இருக்கிறதுன்னு என்ன சொன்னால் இவனுக்கு என்ன பொச்சரிப்பு நல்லாவே கேட்குற யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த நாட்டினுடைய பெயரை மாற்றுவதற்கு கவர்னருக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது அப்படிப்பட்ட கவர்னருக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் எடப்பாடி பழனிசாமியும் அந்த கம்பெனியும் வெளிநடப்பு செய்கிறது கண்டித்து விட்டு எவ்வளவு பெரிய தமிழின துரோகம் இது அந்த இயக்கம் தன்னுடைய தனித்துவத்தை மாற்றி விட்டது காரணம் என்ன இன்றைக்கு பெண்டு தன் பிள்ளை தன் குடும்பம் என்று சொல்லி சுயநலத்திற்காக அரசியலே இருக்கிற இந்த கூட்டம் அந்த கட்சியை இன்றைக்கு வளைத்து போட்டிருக்கிறது பணபலத்தால் எல்லாமே பணம் தான் எம்எல்ஏவுக்கு பணம் மாவட்ட செயலருக்கு பணம் ஒன்றிய பணம் பொதுக்குழுவில் தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு லட்சக்கணக்கான பணம் கோடிக்கணக்கான பணம் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் பணம் என்ற நிலையிலே அந்த கட்சி போய்கொண்டிருக்கிறதாகவே தான் அந்த கட்சியிலே தலைமை பதவிக்கு போட்டி பார்க்காத அண்ணா திமுகவா நீங்க எப்படி இருந்தீங்க எப்படி வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது நேற்று பெய்த மலையில இன்றைக்கு உழைத்த காளான் இவர்கள் தன்னையே வரித்துக் கொண்டு உழைப்பால் உயர்ந்திருக்கிற தளபதியை பார்த்த ஆண்மை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் நான் கேட்குறேன் நீ விடு இந்த நாட்டுக்கு தான் எதுவும் செய்யல உன்னை வாழ வச்ச உனக்கு முகவரி கொடுத்த உனக்கு அடையாளம் காமிச்சா அந்த அம்மாவுக்கு உண்மையா இருந்தியா நீ ஜெயலலிதா அம்மாவுக்கு இல்லையே அந்த அம்மா எழுபது நாள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தது அண்ணா உடல்வாய் நோய்வாய்ப்பட்டு இருந்தாரு அமெரிக்கா கொண்டு போய் தான் காப்பாத்தினாங்க முதலமைச்சராக இருக்கும்போது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டார் அமெரிக்கா புரூக்லின் மருத்துவமனை கொண்டு போய் தான் அவரை காப்பாத்தினாங்க இந்த பழனிசாமி கம்பெனி தங்கமணியிலிருந்து வேலுமணியிலிருந்து மணியிலிருந்து சின்னமணி பெரியமணி பெரிய மணி எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அமெரிக்கா கொண்டுட்டு போய் காப்பாற்றிருக்கலாம்ல இவன் என்ன சொன்னான் ஒவ்வொருத்தரும் வந்து அண்ணன் பொய்யன்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம மாவட்டத்துக்காரர் தான் வர்றப்பெல்லாம் சொல்லுவார் பத்திரிக்கையாளரை பார்த்து அம்மா சோப்பு குடிச்சதும் பாரு நான் பார்த்துட்டு தான் வந்தேன் பாரு அம்மா இட்லி தின்னுச்சு இன்னைக்கு பாரு இப்படி சொல்லி சொல்லி இந்த நாட்டையே ஏமாத்தி எழுபது நாட்களில் பிணமாகத்தானே அந்த அம்மா வந்தார் அவர் சாவிலே மர்மம் இருக்கிறது என்று நாங்கள் சொன்னோமா நீங்கள் தானே அவருடைய சாவிலே மர்மம் இருக்கிறது என்று சொன்னீர்கள் சரி மர்மம் இருக்குதுன்னு சொன்னா நீதி விசாரணை நடத்துனீங்களே ஐந்து ஆண்டு காலம் அப்பன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாரே தன்னை வளர்த்த தாய் தனக்கு முகவரி கொடுத்த தாயினுடைய சாவை இவர் முதலமைச்சராக இருந்து கண்டுபிடிப்பதற்கு இருந்ததா என்று உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன் அம்மா செத்து போயிட்டா வளர்த்த தலைவன் செத்து போயிட்டா விடுவனா அந்த சாவில் மர்மம் இருக்குன்னு இருக்கு முதலமைச்சராக இருந்தால் கட்டி வச்சுருவேன் முதலமைச்சர் சாதாரண பதவி கிடையாது காவல்துறையும் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் லட்சக்கணக்கிலே சார் பொலாம்பட்டியில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் அமிர்தராஜ் கட்டி எடுத்துட்டு வந்துருவா

அந்த தெரியுது யார் விசாரணை அறிக்கை கொடுத்தது அண்ணன் பழனிசாமி நியமித்த நீதிபதி தான் விசாரணை செய்து அறிக்கை கொடுக்கிறார் உயர் நீதிமன்ற நீதிபதி இல்லை மிகவும் கராரான நீதிபதி அந்த ஆறுமுகசாமி அவர் கோர்ட்டுக்கு போறதுக்கே வக்கீலுங்க பயப்படுவாங்க நம்ம மாவட்டத்தில் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியா இருந்தார் சொக்க தங்கம் நெருப்பு மாதிரி கிட்ட நெருங்க முடியாது தப்பான எண்ணத்தோட எவனும் அணுக முடியாது அந்த நீதிபதி அவர் பார்த்து பார்த்து விட்டு ஒரு அவரை நியமிச்ச பழனிசாமி தானே நியமிச்சாரு அவர் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அம்மையார் ஜெயலலிதா எழுபது நாள் அப்போலோ ஹாஸ்டல்ல அவருக்கு உண்டான மருத்துவ செலவு ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் என்று அந்த செலவு கணக்கை கொடுத்தார் அந்த அறிக்கையினுடைய ஒரு அங்கம் எது நாளைக்கு சிகிச்சை லட்சம் லட்சம் அந்த ரூபாய் ஒரு கொடுத்து வருது சாப்பாட்டு செலவு மட்டும் அண்ணன் பழனிசாமி இந்த தங்கமணி வேலுமணி லொல்லுமணி வைரமணி முத்துமணி எல்லாம் சூப்பு சாப்பிட்டுச்சு இட்லி சாப்பிட்டுச்சுன்னு சொல்லி அந்த சாப்பாட்டு செலவு எவ்வளவு எழுதியிருக்காங்க தெரியுமா சாப்பாட்டு பில்லு இட்லியும் சூப்பும் வாங்கினது மட்டும் ஒரு கோடி ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறவன் கேனைனா இருந்தால் கேழ்வர்களை நெய் வடி திம்பியாங்களாடா ஏண்டா எழுபது நாளைக்கு திண்ணே தீத்துருக்கீங்களே அது ஹாஸ்பிட்டலா இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாடா ஒரு கோடி ரூபாய்க்கு எழுபது நாளைக்கு சாப்பாட்டு செலவுன்னு சொன்னால் அதுவும் ஒரு நீதிபதி பில்லோட கொடுக்குறாரு அப்போ இவனெலாம் போனவனெலாம் அங்கே உட்காந்து பார்ட்டி வச்சானா பூலாம்பெட்டிக்கு கெடாய வெட்டி போட்டா கூட இந்த ஜனங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு போடலாமேடா ஒரு கோடி ரூபாய்க்கு கெடாய அறுத்து போட்டு சமைச்சு போட்டா கூட அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு கோடி ஏழு லட்சம் சொன்னாங்க அதனால செஞ்சியா முதலமைச்சர் அந்த நாட்டுக்கு செயல உங்க அம்மாவை செத்ததுனால கண்டுபிடிச்சியா இல்லையே அதை விட அந்த அம்மா விரும்பி விரும்பி பார்த்த இடம் ஏன்னா நான்லாம் கொஞ்ச நாள் அதை ஒரு தலைமராக ஏற்றுக்கிட்டு நான் இருந்தவன் எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி என்று எனக்குலாம் தெரியும் அந்த கொடநாடு நம்ம நம்ம வீட்டை நம்ம எவ்வளோ பார்த்துக்குறோம் நம்ம பிறந்து வளர்ந்த ஊடு நம்ம பிள்ளைங்க இருந்த ஊடு நம்ம ஓய்வெடுத்த ஊடு அதில் கல்யாணம் பண்ணி சீராட்டி பார்த்து அங்கே நம்ம பிள்ளைகள்லாம் ஓடி ஆடி விளையாண்ட மாதிரி அந்த வீட்டை நம்ம ஒரு கோயில் மாதிரி நினைக்கிறதில்ல அந்த வீட்டு மேலே இருக்கிற பாசமுங்கிறது எவ்வளோ பெரிய பாசமாக இருக்கும் நீங்களாம் இருக்கீங்களே ஒரு சாதாரண வீடு குடிச்ச வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டை எவ்வளோ இதாக நினைக்கிறீங்க நம்ம ஊடுறா குடியிருக்கிறது குருவி கூடாக இருந்தாலும் நம்ம வீடு நினைக்கிறோமா அந்த மாதிரி நினச்ச ஜெயலலிதா அம்மா நினச்சி ரசித்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்த இடம் அந்த கொடநாடு வீடு இந்த பங்களா அப்படி ஒரு அற்புதமான இயற்கை சூழலில் பார்த்து பார்த்து கட்டிச்சு எடுக்கணும்னா அந்த அம்மா அங்கே தான் போய் ஓய்வு எடுக்கும் பல நாள் அங்கே தங்கிக்கும் நாங்களாம் கூட கிண்டல் அடிப்போம் செக்ரட்டரியேட்டை தமிழ்நாட்டினுடைய செக்ரட்டரியேட்டை தலைமை செயலகத்தை கொடநாட்டுக்கு மாற்றி இருச்சா அந்த அம்மா இப்போ போச்சுன்னா ஆறு மாதத்துக்கு வராதறான்னு அந்த அளவிற்கு அதுக்கு பிடித்த இடம் உன்னை வளர்த்த உனக்கு முகவரி கொடுத்த உன்னை எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி பழனிசாமியை மந்திரி ஆக்கி முதலமைச்சர் ஆகிற அளவிற்கு உயர்த்தியே அந்த அம்மையாருக்கு பிடித்த இடம் அந்த கொடநாடு

எப்படி நெடுஞ்சாலை கல்வி கல்வித்துறை கல்வி அமைச்சர்கிட்ட நகராட்சித்துறை நகராட்சித்துறை அமைச்சர்கிட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை எப்படி டாக்டர் துறையெல்லாம் அந்த மருத்துவத்துறையெல்லாம் அந்த ஒரு மந்திரிட்டு இருக்கோ அது மாதிரி வந்து போலீஸ் துறை முதலமைச்சர் இருக்குது எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இன்றைக்கு ஸ்காட்லாண்டு யார்டு போலீஸுக்கு இணையாக நம்ம தமிழ்நாட்டு போலீஸை நம்ம மதிக்கிறோம் அது அதற்கு அளவுக்கு அவங்க வந்து பேர் எடுத்துருக்கிறாங்க இன்றைக்கி தளபதி ஆட்சியில் குண்டு வெடிச்சது கோயம்புத்தூரில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணது நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஒருத்தன் வீடியோ விட்டான் வடக்கு இந்தியா ஹிந்தி மொழி பேசுகிறவங்களாம் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவன்லாம் அங்கே இருக்கிற தமிழர்கள் வெட்டி கொள்றாங்கன்னு ஒரு வீடியோ விட்டான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்கே இருந்துற அந்த வீடியோ வந்தது பீகாரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஃபீஷியல் இருந்து வேணும்னு திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டை ரத்தக்காடாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்தார்கள்னு நம்ம போலீஸு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டுபிடிக்குது அப்படிப்பட்ட போலீஸுக்கு நீ தலைவராக முதலமைச்சராக இருந்தவர் உங்க அம்மா செத்ததையும் கண்டுபிடிக்க விடலனியே உங்க அம்மா ரசிச்சு விரும்பி பிடித்து இருந்த அந்த கொடநாட்டில் நடந்த கொள்ளையை கண்டுபிடிக்க முடியலையே மாறாக என்ன நடந்தது நண்பர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அங்க போனவன் கொள்ளையடிக்க போனானா எதுக்கு போனானா இன்னும் அந்த புலனாய்வு வந்தாதான் தெரியும் ஆனால் முதலமைச்சராக இருக்கிற பழனிசாமி அன்றைக்கு இருந்த காவல்துறை என்ன சொல்லிச்சு எஃப்ஐஆர் போட்டா என்ன அவன் கொள்ளை அடித்தான் அதை தடுத்து அந்த பகதூருங்கிற அந்த வாட்ச்மேனை கொண்டுட்டு கொலை செய்துட்டு கொள்ளை அடிச்சிட்டு போயிருக்கிறான் என்ன போயிருக்குதுன்னு பார்த்தா நாலு வாட்சு காணாமல் போச்சுன்னு சொல்கிறான் எப்படி முழு பூசணிக்காய் நிற்காய் சோத்தில் மறைக்கிறானுவோ நீ முதலமைச்சர் ஒரு திருட்டு வழக்காக முடிச்சு அஞ்சு வருஷம் நீ முதலமைச்சராக இருந்துட்டு ஆனால் என்ன நடந்தது அதற்கு பிறகு நம்ம ஊரை சேர்ந்த கனகராஜன் மர்மமா சாவரன் அந்த அம்மாவுக்கு டிரைவரா இருந்தவன் அந்த வழக்கில் அவன் தான் இந்த கேரளாக்காரன்லாம் ஒன்று திரட்டி இந்த கொள்ளையை அடித்ததா இன்றைக்கு கேஸ் ரெக்கார்ட் சொல்லுது யார் அதை அந்த கிரைம் யார் அந்த குற்றத்தை ஏற்பாடு செய்தானோ ஆர்கனைஸ் செய்தானோ அவன் மர்மமான முறையிலே விபத்திலே செத்ததாக தகவன் ஆக்சிடெண்டில் அவன் பைக்கு ஒரு பக்கம் கிடக்குது இவன் ஒரு பக்கம் கிடக்குறான் அடித்த வண்டி ஒரு பக்கம் கிடக்குது இதுக்கெல்லாம் முறையாக போலீஸ் சாதாரணது இல்லை போலீஸ் நம்ம போலீஸ் சாதாரண போலீஸ் அல்ல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவான் ஒரு டிராக்டரில் கூட இந்த பகுதியில் ஒரு பையனை அடிச்சிட்டு போயிடுச்சு மூணு வருஷம் கழித்து எந்த வண்டின்னு ஃபிக்ஸ் பண்ணோம் ஆட்சிக்கு வந்த பிறகு பூலாம்பட்டி ஸ்டேஷனில் ஃபிக்ஸ் பண்ணோம் இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர் தொடர்ந்து பேசி போச்சு சிசிடிவி கேமரா இருக்கு எங்க போச்சு எப்படி போச்சு எப்படி அடிச்சிருக்கு அந்த வண்டி எப்படி அடிச்சது அன்னைக்கு யாரெல்லாம் வண்டி ஏற்றிக்கிட்டு போனால் அன்னைக்கு யாரெல்லாம் லோடு ஏற்றிட்டு போனான்னு ஒரு கனகராஜன் ஒரு டிரைவரை வந்து கண்டுபிடிக்க முடியல அவன் செத்து போனத அவன் தானே அந்த கொடநாட்டில் கொலை கொள்ளைக்கு காரணமாக இருந்தவன் அக்யூஸ்டா இருக்கிறான் அவன் எப்படி செத்து போனான் அதுக்கடுத்து உடனே பாருங்க அவன் யாரை ஏற்பாடு செய்து அந்த கொலை கொள்ளையை கொடநாட்டில் செஞ்சானோ அவன் ஒருத்தன் சியான்னு சொல்றவன் கேரளாக்காரன் ஷியான் தான்பா ஷியோனா சியானா சயான் அப்படித்தான வரல சயான் சயான்னு ஒருத்தன் தான் அது மெயின் அக்யூஸ் சொன்னா அந்த சயானும் அவனுடைய மனைவியும் அவனுடைய ஒரு வாரிசும் கார்ல போவையில் அவன் மர்மமான முறையில் விபத்துக்குள்ளாகிறான் மனைவியும் அந்த வாரிசும் மகளும் இறந்து போயிடுறான் ஸ்பாட்ல இவன் தப்பிச்சுக்கிறான் சந்தேகத்துக்குரிய மரணம் அது இயற்கையாக ஏற்பட்ட விபத்து விபத்துல இருக்கிற சி சி டிவி அங்க இருக்கிற அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ற ஒருத்தன் அவனும் தூக்களை தூங்குறான் மர்மமான முறையில் வரிசையா நடக்குது பாருங்க அஞ்சு கொலை நீ முதலமைச்சராக இருந்த கண்டுபிடிச்சியா அந்த கட்சிக்கு நீ தலைவராக ஆகணும்னு துடிக்கிற எதற்காக உனக்கு யோகிதை இருக்கிறதா நான் கேட்கல அந்த அண்ணா திமுக தொண்டன் கேட்குறான் இன்னைக்கு வழி இல்லை அவரும் இல்லை அம்மாவும் இல்லை யாரும் இல்லை இவங்கெல்லாம் இன்றைக்கி பணபலத்தில் அந்த கட்சியை ஆக்கிரமித்துட்டு இன்னைக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன அந்த கட்சியில் இல்லைன்னு சொன்னா அப்ப மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் சும்மா அந்த அளவுக்கு அவர்களுடைய தவறுகள் குற்றங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது செய்த முறைகேடுகள் இன்றைக்கு இமாலய அளவிற்கு குவிந்து கிடக்கிறது இமாலய குற்றங்களை செய்திருக்கிறீர்கள் மத்திய அரசினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற மாநில கட்சிகள் ஆகட்டும் தேசிய கட்சிகள் ஆகட்டும் ஏதாவது ஒரு வழக்கிலே சிக்க வைத்து அவர்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்வார்கள் இதுதான் இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறை மோட் ஆஃப் அப்ரண்டைஸ் அவர்களுடைய அரசியல் தந்திரமே இதுதான் முலையாம் சிங் யாதாவா அவர் மீது ஒரு வழக்கு இருக்கும் மாயாவதியா அவர் போட்டியாக இருக்கிறாரா அவர் மீது ஒரு வழக்கு இருக்கும் மம்தா பானர்ஜியா அவர் போட்டியாக இருக்கிறாரா அரசியலே அவருக்கு ஒரு சாரதா சிட்வன்ஸ் வழக்கை போட்டு அவரை அக்யூஸ்டா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவான் இங்க இருக்கிற ஜெயமோகன் ஆந்திராவில் இப்பொழுது இருக்கிற சந்திரசேகர் சந்திரசேகரராவ் தெலுங்கானாவில் அவள் மகள் நேற்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் பீகாரில் இருக்கிற லல்லு பிரசாத் யாதவ் ஒரு மிகப்பெரிய தலைவரா அவர் அரசியலே தனக்கு போட்டியாக இருக்கிறாரா அவர் மீது வழக்கு பாயும் அவருடைய மகன் மீது வழக்கு பாயும் பத்திரிகையில பார்த்திருப்பீர்கள் தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரசாத் மகன் இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிறவர் அவருடைய மகள் என்று பாரதி சொல்லுகிறவர் இருவரும் இன்றைக்கு டெல்லியில இடியில் எக்கனாமிக் பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அம் ஆத்மி கட்சியா அவருடைய சிசோடியா என்கிற துணை முதலமைச்சர் இன்றைக்கு வழக்குக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் எந்த மாநிலமாக இருந்தாலும் அரசியல் கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளை கூட விடவில்லை பினராய் ராய் அவரை எந்த அளவிற்கு வளைக்க முடியுமோ இன்றைக்கு மத்தியில் இருக்கிற புலனாய்வு துறையும் மத்தியில் இருக்கிற இண்டிபெண்ட் ஏஜென்சியும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கமாக மாற்றப்பட்டு விட்டது தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்ட் பாடி என்றால் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது ரிசர்வ் வங்கி இன்றைக்கு ஒரு இந்தியன் இண்டிபெண்டன்ட் பாடி என்று சொன்னால் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது இப்படி நீதித்துறையிலிருந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஆடிட்டர் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிற அந்த இருந்து அத்தனையும் இன்றைக்கு அவர்களுடைய கட்சி கண்ட்ரோலில் இருக்கிற நிலையை உருவாக்கி விட்டார்கள் இதைத்தான் ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்று சொல்லுகிறான் இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் அரசமைப்பு சட்டப்படி எதுவெல்லாம் தனித்து இயங்க வேண்டுமோ எதுலெல்லாம் அட்டானமஸாக இருக்க வேண்டுமோ எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடியாக சுயமாக சுதந்திரமாக செயலாடுமோ அது எல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக மாறிக்கொண்டிருக்கிற நிலைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து ஜனநாயகத்திற்கு அதனால தான் இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் நண்பர்களை நாடு முழுவதும் இன்றைக்கு சத்தியாகிரம் இருக்கிறார்கள் டிவியில பார்த்திருப்பீங்க ராகுல் சாதிக்கு இன்றைக்கு இரண்டு வருஷம் சிறைச்சாலை இரண்டு வருடம் சிறைச்சாலை கணபதி கூட வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தான் இல்லை திட்டமிட்டு இந்த கூட்டம் என் மீது வழக்கை பதிந்தது திட்டமிட்டு அன்றைக்கு அந்த வழக்கிலே நான் அரசியல் காரணங்களுக்காக சிக்க வைக்கப்பட்டேன் அரசியல் காரணங்களுக்காக நான் குற்றவாளி ஆக்கப்பட்டேன் இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியிலும் அதை அனுபவிக்கிறார்கள் நான் சொன்ன தலைவர்கள் கட்சிகள் அத்தனையிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து ராகுல் காந்தியை கடித்து இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னார் கர்நாடகத்தில் போய் சொன்னார் இந்த நாட்டில் நீரோ மோடி லலித் மோடின்னு சொல்லி ரெண்டு மோடிகள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கையாடல் செய்துவிட்டு வங்கியில் ஏமாற்றி விட்டு நாட்டை விட்டு ஓடிவிட்டாங்க நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள் அதை ஒப்பீடு செய்கிறார் ராகுல் காந்தி கர்நாடகத்தில் நான்கு வருடத்துக்கு முன்பாக சொல்கிறார் இந்த நாட்டில் திருடர்கள் எல்லாம் மோடின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னார் யதார்த்தமாக ஒரு ஓவமையாக சொல்லுகிறார் அந்த ஓவமை அவர் வந்து சொன்னது வந்து யாரையும் ஒரு சமூகத்தையோ ஒரு நபரையோ குறிப்பிடாமல் அரசியல் காரணத்திற்காக சொல்லுகிறார் அதுக்கு எங்க கர்நாடகத்திலேயே போட்டாங்க இல்ல நண்பர்களா நான் பூலாம்பெட்டியில பேசணும்னா பூலாம்பெட்டியில என் பேர்ல கேசப்படலாம் இதே பழனிசாமியும் அங்க ஒருத்தன் பலாக்கொட்டையான்னு இருக்கிறான் இவன் கைத்தடி இவருடைய கைத்தடி இந்த மத்திய கூட்டுறவுங்களுக்கு அவர் சொல்லுவாங்க ஏன் பலாக்கொட்டையான்னு வந்து என்ன கேட்காத ஊர்ல பேரு பலாக்கோட்டையா நீ இருக்கிற பேரை சொல்ற ஒவ்வொருத்தரும் வச்சிருக்காங்களா அது மாதிரி அவங்க ஊர்ல இப்படித்தான் பேசுனேன் எதிர்கட்சி அன்னைக்கு ராஜேந்திரன் பேசினாரு அங்க வந்து பசுமுன் ரவிச்சந்திரன் பேசினாரு அந்த பசுமுன் ரவிச்சந்திரன் பேசுனதுலாம் பாத்தீங்கன்னா வாயில சொல்ல முடியாது அப்படி பேசினாரு அவங்க பேர்லாம் கேஸ் போடல செல்வகணபதி பேசினது மட்டும் அவதூறுன்னு போட்டான் என்னன்னு பேசினேன் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்குது குறிப்பிட்டு பேசுறேன் ஜெயலலிதா அம்மா ஆட்சி எப்படி கேட்டாங்க நான் சொல்றேன் ஜெயலலிதா கிடைச்ச பூமாலை மாதிரின்னு சொன்னேன் இது ஒரு ஓமை இப்படித்தான் ராகுல் காந்தி பேசுகிறார் அந்த ஓமை எதுக்கு சொன்னேன்னா ஒரு அம்மையாருக்கிட்ட வேண்டாதவங்க கிட்ட கா ஆட்சி போய் மாட்டிக்கிச்சு நிர்வாகம் மாட்டிக்கிச்சு அதனால குரங்கு கையில் பூமாலை இருந்ததுன்னா எப்படி அந்த பூமாலையை அந்த குரங்கு பிச்சு பிச்சு போடுமோ அது மாதிரி இவங்க முதலமைச்சராக இருந்துகிட்டு இந்த ஆட்சியை பிச்சு பூமாலை மாலையை பிக்கிற மாதிரி பிரச்சிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் அஞ்சு வருஷம் கோர்ட்டுக்கு நடந்தேன் அவதூறு பேசிட்டார் செல்வ கணபதினு அதை விட மோசமாக பேசினேன் ரவிச்சந்திரன் விட்டுட்டாங்க அண்ணன் எஸ்ஆர் சிவலிங்கம் அதை விட உச்சத்துக்கு போய் நான் விளங்கு போட்டு இழுத்துட்டு போவேன் ஆய் மூயிட்ட ஆயிட் ஊயினாரு விட்டுட்டாங்க நான் எதார்த்தமா சொன்னேன் ஏன்னா இவங்கெல்லாம் உருத்தில் அவருக்கு நான் தான் உருத்துறேன் அதனால வழக்கு போடுறான் இன்றைக்கு மோடி அவர்களுக்கும் பாரதிய தனதா கட்சிக்கும் உருத்துபவர் ராகுல் காந்தி ஆகவே அவர் மீது வழக்கு என்ன சொன்னார் அதானி பத்து லட்சம் மில்லியன் டாலர் மதிப்பீட்டிற்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்னார் பங்குச்சந்தை ஊழல் பாராளுமன்றத்தினுடைய தனிக்குழு கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்று போராடினார் லண்டனிலே போய் தமிழக இந்தியாவிலே ஜனநாயகம் செத்துவிட்டது என்று சொன்னார் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் ஒரே குரலாக மோடி பிரதம மந்திரி அவர்களுடைய நண்பராக இருக்கிற அதானியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அவரை விடமாட்டேன் என்று சொன்னார் நீ எம்பியாக தான் நான் பேசுறேன் உன் எம்பி பதவியை பிடுங்குவேன்னு சொல்லி இந்த மோடியை பற்றி சொன்ன சூரத்தில் கொண்டு போய் கேச போட்டு கர்நாடகத்தில் பேசுனத்துக்கு சூரத்தில் போய் கேச போட்டு அவர் பேசியது ஒரு சமுதாயத்தை புண்படுத்தி விட்டதுன்னு சொல்லி ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்து ரெண்டு வருஷம் குற்ற வழக்கில் தண்டனை ஆனால் உன் பதவி போயிருன்னு சொல்லி அடுத்த டுவெல் அவர்ஸில் அவருடைய பதவியை பறிச்சிட்டாயா பார்லிமெண்ட்டில் டுவல் அவர்ஸ் இனி பார்லிமெண்ட்டில் பேச முடியாதுன்னு சொல்றார் இன்னைக்கு நல்லா கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி இன்னைக்கு இவங்க பண்ண வேலை இப்போ இப்பதான் எதிர்கட்சிகளுக்கு சொரணம் வந்திருக்குது ஓ நமக்கும் இதை அன்றைக்கு நான் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறேன் அரசியல் காரணங்களுக்காக அரசியல் தலைவர்கள் மீது வழக்கு போட்டு சிறையிலே தள்ளுகிற ஒரு நடைமுறை மோசமான ஜனநாயகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் மக்கள் பிரதிநிதி சட்டத்திலே மாற்றம் வேண்டும் என்று கேட்டோம் ஒரு குற்றவாளி நான் சொன்ன அந்த குற்றவாளிக்கு இறுதி வரை எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நோமேனு செபோலா நான் ஒன்னும் சட்டத்துக்கு எதிரானவன் அல்ல சட்டத்துக்கு மேலானவன் அல்ல ஆனால் எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் ஒரு கொலை குற்றவாளியாக இருந்தால் கூட முழு விசாரணை நடத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் அதற்கு மேல்முறையீடு உண்டு மேல்முறையீடு ஹைகோர்ட் என்று சொன்னால் ஹைகோர்ட்லேயும் தண்டனை கொடுத்தால் சுப்ரீம் கோர்ட் வரலும் மேல்முறையீடு இருக்கிறது அப்படித்தான் ஜெயலலிதா அம்மையார் கீழ்கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டார் ஹைகோர்ட்டில் விடுதலை செய்யப்பட்டார் அப்பீல்லே சுப்ரீம் கோர்ட்டிலே போய் தான் தண்டனைக்கு ஆளாக்கப்படுகிறார் ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலாவும் அந்த இறுதி தீர்ப்பு வந்த பிறகுதான் அவர் சிறைச்சாலைக்கு போன காரணத்தினாலே அவர் பொது வாழ்க்கையில தேர்தலில் நிற்க முடியாது சசிக்கலான்னு சொல்லி சட்டம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே நீ தண்டு தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா அவன் அப்பீலுங்கிற ப்ரொவிஷன் எதுக்கு இருக்கணும் மேல்முறையீடுங்கிற ஒரு சட்டம் சட்டத்தில் எதுக்கு இருக்கணும் ஒரு ஜட்ஜ் தவறான தீர்ப்பு கொடுக்கலாம் அதற்காகத்தான் மேல்முறையீடு இருக்குது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்றுதான் சட்டம் ஆகவேதான் அப்பீல் புரோவிஷன் மேல்முறையீடு புரோவிஷன் ராகுல் காந்திக்கு இங்கே கீழ்கோட்டில் ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்தா எதுக்கு கொடுத்தான்னா மோடி அவதூறாக பேசுனாருங்கிறதுக்காக திருடர்னு சொன்னார் இருக்கிறதுக்காக நீ தண்டனை கொடுத்தேன்னு சொன்னால் அது ஒரு நீதிமன்றம் அதனுடைய பார்வலை தண்டனைக்கு உட்பட்டதுன்னு சொன்னால் எனக்கு மேல்முறையீட்டிற்கு அதிகாரம் இருக்கிறது நான் மேல்முறையீடு போய் அங்கேயும் அது தப்புன்னு சொல்லி தண்டனை கொடுத்தா அதற்கு மேல்முறையீடு இருக்குதுன்னு சொன்னால் சட்டத்தில் அந்த மேல்முறையீடுல அப்பீலில் போய் அங்கேயும் நான் குற்றவாளி என்று சொன்னால் இந்த சட்டம் அதற்கு உட்படுத்தப்பட வேண்டும் அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் அதுதானே பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதுதானே இயற்கை நியதி ராகுல் காந்தி பழி வாங்கப்பட்டிருக்கிறார் அரசியல் காரணங்களுக்காக இந்த நாட்டிலே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படி பழி காரணம் சர்வாதிகாரம் தலை தூக்கிக் கொண்டிருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு காங்கிரஸ் நாடு முழுவதும் சத்தியாகிரகம் இருந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஆட்சி பழனிசாமி நான் ஏன் எனக்கு என்ன வேண்டாதவரா தமிழ்நாடு தனித்துவம் வாய்ந்த மாடு உங்களுக்கெல்லாம் இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு தான் நீ மீண்டும் விறகடுப்புக்கு போகிற நிலைமையை அவங்க உருப்பாட்டி உருவாக்கி விட்டாங்க கேஸ் அக்கடான ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் போயிட்டு இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மோடி காலத்தில் தானே ஏறி இருக்குது நீ மீண்டும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கேஷ் வாங்க முடியாது விறகு தான் வாங்கிட்டு போகணுங்கிற நிலமையில் இன்றைக்கி தள்ளப்பட்டுருக்கிறேன் இந்த ஆட்சியில் தானே இதே மோடி அவர்கள் தானே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தானே சொன்னது ஒரு வருடத்திற்கு இரண்டு கோடி ரூபா இரண்டு கோடி மக்களுக்கு இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்று சொன்னார்கள் பத்து வருஷம் இருபது கோடி பேத்துக்கு வேலை ஐயா இதே மோடி தானே வாக்கு கேட்கிற பொழுது இன்னைக்கு தலைவர் சொன்னதையெல்லாம் செய்கிறார் நான் சொல்றேன்னு சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா ஒவ்வொரு குடிமகனுடைய வங்கி கணக்குகளை பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் போட்டாங்களா போடலை இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை ஐம்பத்தொரு ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ரூபா இருந்தது இன்றைக்கு நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்று பன்னெண்டுக்கு இரட்டிப்பாக இரண்டு மடங்காக ஏறி இருக்கிறது எந்த ஆட்சியில் மோடி அவர்களுடைய ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டுகிறார்களுக்கு ஏறி இருக்கிறத டீசல் விலை ஏற்றம் கேஸ் விலை ஏற்றம் உர விலை ஏற்றம் உரமெல்லாம் வாங்கி போட முடியல விவசாயம் பண்ண முடியல தாறுமாறாக ஏறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு இரத்த கம்பளம் வெறிச்சு சாமரம் வீசுறவங்க யாரு நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தானே நீ தானே கூட்டணி வச்சிருக்க யாரு கூட கூட்டணி வச்சிருக்கிற தமிழனுக்கு எதிராக இருக்கிற கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறாய் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிற கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறாய் தமிழன் என்று சொன்னாலே அவர்களுக்கு எட்டிக்காயாக கசக்கிறவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார் ஹிந்தி மொழியை திணிக்க வேண்டும் என்று எத்தனைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒத்தை காலிலே நிற்கிற பாரதிய ஜனதா கூட்டணி வைத்திருக்கிறார் மாநிலத்துடைய உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு மிதித்துக் கொண்டிருக்கிற தமிழகத்துடைய உரிமைகளை மிதித்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு நீ கூட்டணி வைத்திருக்கிறாய் நம் வீட்டு பிள்ளைகள் மருத்துவர்களாக முடியவில்லையே நீட் தேர்வை வைத்து விட்டானே நுழைவுத் தேர்வை வைத்துவிட்டு வட இந்தியாவில் இருக்கிற இந்தி மொழி பேசுகிற மாணவர்கள் தான் நம் வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டிய அந்த மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கிற இடங்களை அவர்கள் அகபரித்துக் கொண்டார்களே என்று கேட்கிறோம் நம் வீட்டு பிள்ளைகளுடைய உரிமை கெட்டுப்போய் விட்டது என்று கேட்கிறோம் நீட் தேர்வை ரத்து செய்ய என்று கேட்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மறுக்கிறது ஆனால் அப்பன் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவரோடு கூட்டு வைத்திருக்கிறாயே ஏன் ஒரு நாளைக்கு நீ கண்டனம் அறிக்கை விட்டுப்பார் தமிழ்நாட்டினுடைய கவர்னர் தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும் சொன்னார ஒரு கண்டன அறிக்கை விடுங்க நீங்க ஏறிக்கிட்டே இருக்க ஒரு கண்டன அறிக்கை விடுங்க ஏன் கேஸ் விலை இருக்குன்னு கேளுங்க பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி தாறுமாறா ஏறுது நான் போராட்டம் நடத்த போற மோடின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுப்பாரு கச்சா எண்ணெயினுடைய விலைக்கு ஏற்றவாறு பெட்ரோல் டீசலுடைய விலை நிர்ணயிக்கப்படும் என்பதுதான் மத்திய அரசினுடைய கொள்கை கச்சா என்னுடைய விலை தொடர்ந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறது ஆனால் பெட்ரோல் டீசலுடைய விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது அந்த வித்தியாசத்தை இன்றைக்கு மோடி அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது மக்களுடைய முழு வரிப்பணமும் அங்கே போய் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பையா நீ கண்டித்தா மகனே அடுத்த நிமிஷம் நீ திகார் ஜெயில்தான் உனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நீ ஊதுகுழலாக இருக்கிற இது தெரியாமல் ஒரு கூட்டம் பின்னாடி போயிட்டுருக்கு இது தெரியாமல் ஒரு கூட்டம் உனக்கு பின்னாடி போயிட்டுருக்கு உன் பண பலத்தாலும் கட்சி பலத்தாலும் சொல்லிக்கிட்டு அந்த ரெட்டலைக்குன்னு ஒரு பத்து சதவீதம் வாக்கு வங்கி இருக்குது அவனை திருத்தவே முடியாது அவன் எப்படி சுற்றி சுற்றி போனாலும் அவன் பார்க்கறது அந்த ரெட்டரையை தான் பார்ப்பான் அவங்கெல்லாம் முழிச்சுக்கிட்டுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அவங்க திருந்தணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இவர்களுடைய எண்ணம் எல்லாம் இன்றைக்கு ஏன் பாரதிய ஜனதா கோடியோடு ஒட்டி உறவாடுகிறார்கள் என்று சொன்னால் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எப்படி இன்றைக்கு இருக்கிற பொருளாதார குற்றப்பிரிவு இடியும் சரி சிபிஐம் சரி இன்கம் டேக்ஸும் சரி குட்கா வழக்கில் எல்லாம் மந்திரி இருக்கிறாங்கிறான் எல்லா இல்லை சில மந்திரி இருக்கலாம் இன்கம் டேக்ஸ் வழக்கில் பல மந்திரி இருக்கிறான் நாலாயிரம் கோடி ரூபாய் சொந்தக்காரனுக்கு டெண்டர் கொடுத்துட்டேன்னு பழனிசாமி பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டது விசாரணைக்கு போயிருக்கு நீ கண்டன அறிக்கை விடுவியா நீ என் தலைவன ஆண்மகனான்னு கேட்டியே நீ ஆண்மகனாக என்று கேட்டு என் தலைவன் வாழக்கூடியவன் ஆள பிறந்தவன் தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக அவன் வாழ வேண்டும் ஆள வேண்டும் வாழ்க வாழ்க தளபதி என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்